வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இனிதே வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, 2021 என்ஐஆர்எஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜஸ் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் வந்து பொதுவாக கல்வியாளர்களால் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அதுதான் சுருக்கமாக என்ஐஆர்எஃப்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது எம்எச்ஆர்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த துறை அமைச்சரகத்தினால் முழுதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த கம்பெனி, சரிங்களா? ஸோ அதனால தான் இவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து கல்வியாளர்கள் மத்தியில் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. முன்னாடி இந்தியா டுடே ரேங்கிங் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை தான் ரொம்ப பெஸ்ட்டாக பார்க்குறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த என்ஐஆர்எஃப்க்கு வந்து கிட்டத்தட்ட 118 மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ரேங்கிங்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கல்லூரிகள் கூட இதை விண்ணப்பிக்கலை. ஸோ அதனால் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் யோசிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த என்ஐஆர்எஃப் வந்து ரேங்கிங் கொடுக்கறதுக்காக 5 பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால், டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ், அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, அவங்களதில் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எவ்வளவு, ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த டிஎல்ஆர்னு சொல்லக்கூடிய டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ், ஆர்பின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்லேருந்து எத்தனை ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பப்ளிகேஷன்ஸோட குவாலிட்டி என்ன அப்படின்றதுலாம் இதில் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஜிஓ, சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம மெரிட் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வருது. அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, சரிங்களா? இது முழுக்க ஒழுங்கும் வந்து பார்த்திங்கன்னா, வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, பெண்களுக்கு எவ்வளோ இடம் அளிக்கப்படுகிறது, அதே மாதிரி எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த, அதாவது ஐஓஐன்னு சொல்கிறாங்க, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பியர் பெர்செப்ஷன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அகடமிக் பியர்ஸ் அண்டு எம்ப்ளாயர்ஸை வச்சு வந்து இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த 5 கேட்டகரியிலையும் எந்தெந்த காலேஜ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுன்றதை மொத்தமாக அக்குமுலேட் பண்ணி நமக்கு அந்த ஒரு மார்க்காகவும் அந்த மார்க் மூலமாக பெறப்பட்டிருக்க இடத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 50 காலேஜோட லிஸ்ட் என்ட் இருக்குது, பட் 50 காலேஜும் உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ரேங்க் வாங்கியிருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட்டை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இருந்தாலும் டாப் 1 இருக்க இடத்துல யார் இருக்கான்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இதில் யார் வந்திருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் யார் வந்திருப்பான்னு உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியும், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி, அதாவது எய்ம்ஸ்னு நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்லேருந்து தான் வந்து இது டாப் மோஸ்ட் 1 வந்திருக்கு, இது நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்க்கலாம், சரிங்களா? இதில் 3rd ரேங்க், ரொம்பவே பெருமை மிகுந்த இடம், ஒரு 3rd ரேங்க் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் எடுத்திருக்கு. இவங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75.33, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் எய்ம் சொன்னேன்ல, அவங்களுடைய ஸ்கோர் வந்து 92.07, சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா விஸ்வா வித்யாதீபம் கோயம்புத்தூர், இவங்களுடைய ஸ்கோர் எவ்வளோனா 69.25. அடுத்து 14th பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி இது, இவங்களுடைய ஸ்கோர் வந்து 58.92, சரிங்களா? அடுத்து 16th இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை, இவங்களுடைய ஸ்கோர் வந்து 57.88, சரியா? அடுத்து வந்து 20th பிளேஸில் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது சென்னை, 55.74 இருக்குது. அடுத்தது 27th வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் இருக்குது சென்னையை சேர்ந்த கல்லூரி, இவங்களுடைய ஸ்கோர் வந்து 52.91, சரிங்களா? ஸோ அடுத்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி, இவங்களுடைய ஸ்கோர் வந்து 46.03, இவங்களோட ரேங்க் வந்து 48, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 49th பிளேஸில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செங்கல்பட்டில் இருக்கிறது இருக்குது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கல்லூரிகள் தான் என்ஐஆர்எஃபோட ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய கல்லூரிகள். ஸோ நிறையா நம்மளுடைய மதுரை மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து இந்த ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல, மேபி அடுத்தடுத்து வருங்கள அவங்களும் அப்ளை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.